மழலையர் பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் நவம்பர் 1 தேதி திறக்கப்படாது தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று 6 மெகா தடுப்பூசி முகாம். 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு முன்னுரிமை. தமிழகத்தில் கொரோனா 3 அலையை தடுக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியவர்களிடம் காவல்துறை தீவிர விசாரணை. 40 பேர் மீது போக்சோவின் கீழ் வழக்கு பதிவு. இந்திய கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த 2 இலங்கை மீனவர்கள் கைது. ஃபைபர் படகுகளை பறிமுதல் செய்து இந்திய கடற்படை நடவடிக்கை. ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் துறை சார்பில் நடந்து வரும் அகழாய்வு. 12 முதுமக்கள் தாளிகள் கண்டெடுப்பு. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் கள்ளக்குறிச்சி மரச்சிற்பங்கள். புவிசார் குறியீடு வழங்க மரச்சிற்ப கலைஞர்கள் கோரிக்கை. ராஜபாளையம் சத்திரப்பட்டியில் நூல் விலை ஏற்றத்தை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் 4 நாளாக வேலை நிறுத்த போராட்டம். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என தகவல். சென்னையில் பெட்ரோலை தொடர்ந்து டீசல் விலையும் 100 ரூபாயை தாண்டியது. பெட்ரோல் லிட்டர் 104.22 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 100.25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,326 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலுக்கு பின்னர் இந்தியர்களின் சராசரி வயது 2 குறைந்துள்ளதாக ஆய்வு ஒன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மீட்பு விகிதம் 98.16% அதிகரித்துள்ளது என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருப்பதியில் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கான 6 லட்சம் தரிசன டிக்கெட்டுகளின் முன்பதிவு 90 நிமிடங்களில் முடிவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியாவில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் அல் கொய்தாவின் மூத்த தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மெக்சிகோவுடனான எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முற்பட்ட 17 லட்சம் பேரை கடந்த 12 தடுத்து நிறுத்தியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 50 தேசிய தினத்தை முன்னிட்டு உலகின் மிகப்பெரிய ராட்டினம் துபாயில் மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் சுற்றுப் போட்டிகள் நேற்று முடிந்த நிலையில் இன்று முதல் சூப்பர் 12 சுற்றுப் போட்டிகள் தொடங்குகின்றன. தமிழ்நாட்டில் 50,000 இடங்களில் 6 மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்பட்ட முகாம்களில் மது அருந்துவோரும் அசைவம் சாப்பிடுவோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வராததால் இம்முறை சனிக்கிழமை தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் 50,000 இடங்களில் தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தவணை தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களில் இன்னும் 57 லட்சம் பேர் 2 தவணை செலுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது. இதனால் இந்த சிறப்பு முகாமின்போது 2 தவணை போட்டுக் கொள்வோருக்கு முன்னுரிமை தரப்படுகிறது.
சென்னையில் 200 வார்டுகளில் 1600 முகாம்களில் தடுப்பூசி போடப்படுகிறது. இரவு 7 மணி வரை நடைபெறவுள்ள முகாமில் செலுத்துவதற்காக 66 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன. இன்னைக்கு ரஷ்யா, யுகே, மற்ற நாடுகளில் உங்களுக்கு சைனா, அதே மாதிரி சில இடத்துல சற்று சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல ஏறுமுகமாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அண்மை காலங்களில் பூஜா ஹாலிடேக்கு பிறகு வெஸ்ட் பெங்காலில், கொல்கத்தாவில் அதிகமானது தெரியும். இது வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் வரும்னு சொன்னதை நம்ம தவிர்த்துட்டோம். இனிமேல் வருங்காலத்திலையும் நம்ம தவிர்ப்பதற்கு பொதுமக்கள் இந்த பண்டிகை காலங்கள், பல்வேறு மதத்தின் பண்டிகை காலங்கள் கூட்டங்கள் வருது. அதே மாதிரி நம்மளோட பல பேர் அதையும் மட்டும் வர்த்தக ரீதியாகவும் பண்டிகை காலங்கள் நினைக்கிறாங்களே தவிர்த்து சாதாரண கூட்டங்கள்லையும் இது பரவும். அது மாதிரி 20க்கு மேற்பட்ட இடம் இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கணும். தற்பொழுது நம்ம உன்னிப்பாக இதை கண்காணித்து வருகிறோம். இதுவரைக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்போட வழிமுறைகளை பின்பற்றினால் இதுவரை வரவில்லை. அதே நேரத்தில் வராது என்று நம்மளால் சொல்ல முடியாது. தமிழகம் முழுவதும் இன்று 6ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. அசைவ பிரியர்களுக்கு ஏதுவாக இந்த வாரம் சனிக்கிழமையான இன்று பல்வேறு இடங்களில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெற இருக்கும் முகாமில் மக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களிலும் 6ஆம் கட்ட தடுப்பூசி முகாம்கள் மொத்தம் 643 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6ஆம் கட்ட மெகா கொரோனா தடுப்பூசி செலுத்தும் 624 சிறப்பு முகாம்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் செயலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் முகாமில் 1 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறை திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எளிதில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இதுவரை முதல் தவணை தடுப்பூசியை 60% பேரும் இரண்டாம் தவணை தடுப்பூசியை 20% பேரும் செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் 1500 இடங்களில் நடைபெற்று வரும் முகாம்களில் 2ஆம் கட்ட தடுப்பூசி போட பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த சத்திரப்பட்டியில் நூல் விலை ஏற்றத்தை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் கிட்டத்தட்ட 4000 அதிகமான விசைத்தறிகள், மருத்துவ துணி உற்பத்தி ஆலைகளில் ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட 10000 அதிகமானோர் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வரும் மருத்துவ துணிகள் டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. துணிகள் தயார் செய்ய தேவைப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் போக்குவரத்திற்கான வண்டி வாடகை உள்ளிட்டவைகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதை கண்டித்து 10000 தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியும் நூல் விலையை குறைக்க அரசு முன்வராததால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் நாளை நடைபெறவுள்ள நிர்வாகக்குழு கூட்டத்தில் போராட்டத்தின் அடுத்த கட்டம் குறித்து தெரிவிக்கப்படும் என போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். ஆதிச்சநல்லூரில் நடந்து வரும் அகழாய்வுப் பணியில் 12 முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் மத்திய தொல்லியல் துறை திருச்சி மண்டல இயக்குநர் அருண்ராஜ் தலைமையில் அகழாய்வுப் பணிகள் நடந்து வருகிறது. சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 10ஆம் தேதி அகழாய்வுப் பணிகள் தொடங்கியதையடுத்து தொடர்ந்து 12வது நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆதிச்சநல்லூர் பரம்பு பகுதியில் 3 இடங்களில் 12 குழிகள் அமைக்கப்பட்டு அகழாய்வுப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 12 முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சங்ககால மக்களின் வாழ்விடப் பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மழலையர் மற்றும் நர்சரி பள்ளிகள் தற்போது திறக்கப்படாது என அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்படுகிறது. ஏற்கனவே 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டு பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே மழலையர்கள் பள்ளிகளும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் மழலையர் மற்றும் நர்சரி பள்ளிகள் தற்போது திறக்கப்படாது என அரசு
அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் மழலையர் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடித்த இரண்டு இலங்கை மீனவர்களையும் அவர்கள் பயன்படுத்திய ஃபைபர் படகுகளையும் இந்திய கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்திய கடல் எல்லைப் பரப்பில் இந்திய கடற்படையினர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்கு இடமாக ஃபைபர் படகில் வந்த இரண்டு பேரை மடக்கி விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்து நாகை துறைமுகத்துக்கு அழைத்து வந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் கைதான இருவரும் இலங்கை வல்வெட்டுத்துறை ஆதிக்கோவிலடியைச் சேர்ந்த நிமலதாஸ் கஜீபன் என்பது தெரியவந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிந்துள்ள கடலோர காவல்படை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் சுமார் 300 குடும்பங்கள் மரச்சிற்பங்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடவுள்கள், அரசியல் தலைவர்கள், பொம்மைகள், விலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான மரச்சிற்பத்தை அப்பகுதி மரச்சிற்ப கலைஞர்கள் செதுக்கி வருகின்றனர். ஒரு குடும்பத்தில் 2 முதல் 4 பேர் வரை இத்தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் பல்வேறு உயரங்களில் மரச்சிற்பங்களை செய்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். சிற்பங்களின் உயரங்களுக்கு ஏற்றவாறு 2500 ரூபாய் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை விற்பனையாவதாக கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். சிற்பங்கள் செய்வதற்கான மரங்கள் பன்ருட்டி, கும்பகோணம், தஞ்சை, திருச்சி போன்ற பகுதிகளிலிருந்து வருவதாகவும் கூறுகின்றனர். மேலும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ற மரங்களை பயன்படுத்தி சிற்பங்கள் செய்து வருகின்றனர். தற்காலத்தில் மரச்சிற்பம் செய்யும் தொழிலுக்கு வர இளைஞர்கள் ஆர்வம் காட்ட தயங்குவதாக கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது ஆர்டரின் பேரில் மட்டுமே சொற்ப அளவில் விற்பனை நடைபெற்று வருவதாகவும் வீடுகளில் அழகுக்காக வாங்கப்படும் மரச்சிற்பங்கள் குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். நாங்கள் மரம் எங்கிருந்து எடுக்கிறோம்னா, அதாவது ரொம்ப ரோட்டோரமாக இருக்கும் தூங்குவாங்க மரம் சொல்லி அதை டெண்டர் விட்டு சாமியல்காரங்க அறுத்து எடுத்துட்டு வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கி நாங்கள் செய்வோம். பெருசாக ஆர்டர் ஒன்றும் வரதில்லை. யாராவது சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கினவங்க ஆர்டர் கொடுக்குறவங்க அவங்க இருப்பாங்க. வேலைக்காரங்க இல்லை இப்போதைக்கு, யாரும் யாருக்கும் இந்த தொழிலோட இது தெரியல, ஆர்வம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு குறிக்கோள் இல்லை இங்கே. அதுதான் இங்கே விஷயம். லாபம்னு சொல்ல முடியாது, அப்படியே போய்கிட்டு இருக்கு. கடன் எல்லாம் போயிட்டு மேலும் மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரங்களை பயன்படுத்தி செய்யப்படும் மரச்சிற்பங்களை மக்கள் ஆர்வமாக வாங்கி வருவதாகவும் இதனால் இவர்களின் தொழில் பெரிய நஷ்டத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் தங்கள் வேதனைகளை வெளிப்படுத்துகின்றனர். இந்த பொம்மை தொழில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கொரோனா காலத்தினால கொஞ்சம் முடக்கடியா இருக்கு, எல்லாம் சிரமமா தான் இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நலிந்து வருவதாக கூறப்படும் மரச்சிற்ப தொழிலுக்கு அரசு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் எனவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மரச்சிற்ப கலைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வினாடிக்கு 35,000 கன அடியிலிருந்து 26,000 கன அடியாக குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழையால் காவிரி ஆற்றின் புலிக்குண்டுலு அணைக்கான தண்ணீர் வரத்து 35,000 கன அடியாக அதிகரித்திருந்த நிலையில் தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 9,000 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதைக்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி சாலையில் மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செங்கல் தயாரிப்பின் மூலப்பொருளான செம்மண் பெறுவதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விலை அல்லாமல் அதிக விலை கேட்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு கண்மாய் மண் பெறுவதற்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் தற்போது செங்கல் உற்பத்தி தொழில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனா்.
இந்த சுள்ளையால விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் லட்சம் குடும்பங்கள் நேரடியாகவும் பல லட்சம் குடும்பங்கள் மறைமுகமாகவும் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம்னா, மாவட்ட அமைச்சரை சந்தித்து மற்ற மாவட்டங்களிலிருந்து மண் உள்ள வர்றதுக்கு எந்தவித கடுபடியும் பண்ணக்கூடாது, எங்களுக்கு நல்ல குறைவான ரேட்ல மண் வரணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கம்மாய்கள்ல எங்க ஆளுங்க கேட்கிற பெருமிட்டை கொடுத்து மண்ணல்ல உரிமை வழங்கணும். பட்டா லேண்டுகள்ல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கோம், மாநில அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டங்களை தளர்த்தி முறையான முறையில பார்த்து சரியான முறையில எங்களுக்கு அதுல வந்து ஆவணத்தை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு பட்டால வந்து பெருமிட்டு வழங்கணும். இந்த கோரிக்கை இதை கொடுக்க தவறும் பட்சத்துல ஒட்டுமொத்தமா எங்க தொழில் அழியிருங்கிற நிலைமை வரப்ப வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்கள் அனைவரும் அமைச்சரிடம் மனு கொடுத்துட்டு அவர்கிட்ட சரியான முடிவு வராத பட்சத்துல ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க உற்பத்தியாளர் சங்கத்தோட ஓனர்களும் அதை சார்ந்த தொழிலாளிகளும் ஒன்றிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் அங்கேயே போராட்டம் காலவரையற்ற போராட்டம் செய்ய போறோம். இதே நிலை நீடித்தால் செங்கல் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்த நிலையில், வெளி மாவட்டத்திலிருந்து மண் வாங்குவதற்கான விதிமுறைகளில் தளர்வு, கண்மாய்கள் மற்றும் பட்டா நிலத்தில் மண் அள்ளுவதற்கு முறையான அனுமதியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வெளியூர் செல்வோர் வீடுகளில் திருட்டுகள் நடப்பதை தடுக்க கோவை மாவட்ட போலீசார் சகோ எனும் புதிய மொபைல் ஆப்பை அறிமுகம் செய்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் காவல்துறையினர் சார்பில் சகோ என்ற புதிய செயலியை ரூரல் எஸ்பி செல்வநாகரத்னம் அறிமுகப்படுத்தினார். இதையடுத்து இச்செயலியை பொதுமக்கள் தங்கள் மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் வீட்டை பூட்டிவிட்டு செல்லும்போது தங்களுடைய மொபைல் எண்ணை பதிவிட வேண்டும், ஓடிபி எண்ணை பதிவு செய்து தேவைப்படும் தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விபரீதம் ஏதும் நடப்பின் தானாகவே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பங்களிப்புடன் வீடுகளை கண்காணிப்பதற்கான கட்டண சேவையும் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 4,500 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் 900 நிமிடங்கள் கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு தனியார் பள்ளி மாணவர்கள் ஆல் இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ தனியார் பள்ளி மாணவர்கள் பல்வேறு கலைத்திறமைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். 200 மாணவர்கள் இணைந்து சிலம்பம், ஓவியம் வரைதல், கவிதை வாசித்தல், கட்டுரை எழுதுதல், யோகா, நடனம் போன்ற பல்வேறு கலைகளை தொடர்ந்து 900 நிமிடங்கள் நிகழ்த்தி காட்டி புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்ட ஆல் இந்தியா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். சாதனை நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அழகப்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுத்பையா நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழையின் எதிரொலியாக மருதா நதி அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பண்ணைக்காடு தாண்டிக்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக மருதா நதி அணைக்கு வினாடிக்கு 200 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கடந்த 3 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 7 அடி உயர்ந்துள்ளது. அணையின் கொள்ளளவான 72 அடியில் தற்போது நீர்மட்டம் 63.3 அடியாக உள்ளது. ஏற்கனவே பாசனத்திற்கு 20 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் வேளையில் தற்போது சில கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக கூடுதலாக 40 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அணைப்பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் தொகை அதிகபட்சமாக 7,000 ரூபாய் வரை வழங்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகத்தின் செலவினங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அரசுக்கு சுமார் 18 கோடி ரூபாய் வரை கூடுதல் செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் மற்றும் முழுநேர தற்காலிக ஊழியர்கள் உள்ளிட்ட 26,000 பேர் பயனடைவர் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி தொல்லை கொடுத்தவர்கள் என 40 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த வாரம் மசாஜ் சென்டரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட 10 பெண்கள் அரசு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட பெண்களில் ஒருவர் 17 வயது சிறுமி என்பது தெரியவந்தது. இதையடுத்து சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி மற்றும் தொல்லை கொடுத்தவர்கள் என
40 பேர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து உருளையான்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்திய நிறுவன கட்டிடங்களை புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடமாடும் தடுப்பூசி முகாமை தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் பங்கேற்கும் பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 21 பேருக்கு 1 கிராம் தங்க காசு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசளிக்கப்பட உள்ளது. மாநகராட்சியில் உள்ள 52 வார்டுகளில் 52 ஆட்டோக்கள் மூலம் வீடு வீடாக சென்று இந்த தடுப்பூசி முகாம் செயல்படுகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் காட்டாற்று அருவிகள் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மலைப்பகுதியில் உள்ள காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவிகள் அனைத்தும் ஆர்ப்பரித்து கொட்ட துவங்கியுள்ளன. குறிப்பாக கீழ்மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக இரவில் பெய்த தொடர் மழையால் மோளையாறு அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்காலில் இன்று காலை 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். காரைக்கால் நகரப்பகுதி மற்றும் திருப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருநள்ளாறு சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு சில சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். கன்னியாகுமரியில் சேதமடைந்து கிடக்கும் மஞ்சாலமூடு பகுதியில் இருந்து குட்டை குழி செல்லும் சாலையை செப்பனிட கோரி சாலையில் வாழை மரங்களை நட்டும் தேங்கி நின்ற தண்ணீரில் குளித்தும் மக்கள் போராட்டம் நடத்தினர். குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் நாள்தோறும் 1000கணக்கான வாகனங்களும் பாதசாரிகளும் கடந்து செல்கின்றனர். நெடுஞ்சாலை துறையினர் விரைந்து சாலையை சீர் செய்ய அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் பெயரளவில் சாலையில் மண்ணை கொட்டி சென்றதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி குளம் போல் மாறியதால் மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். சாலையில் உள்ள குளத்தில் குளிப்பது என்பதும் அதுபோல வாழை நட்டும் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நேற்று 22ஆம் தேதி 10 மணி அளவில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்தும் இடைக்கூடு பேரூராட்சியிலிருந்தும் சில நபர்கள் வந்து இங்கே கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு அந்த பகுதியை மிகவும் மோசமான பகுதியாக ஆக்கியிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக டீசல் விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல் லிட்டருக்கு 34 காசுகள் உயர்ந்து 104.96 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் 36 காசுகள் உயர்ந்து டீசலும் 100.02 ரூபாய்க்கு டீசல் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் புதுச்சேரி வரலாற்றில் டீசல் விலை முதல் முறையாக 100 ரூபாயை தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு பீச் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி, கோஸ்டல் எனர்ஜியான் அனல்மின் நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய பீச் மாரத்தான் போட்டியில் தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 400 பேர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் கோஸ்டல் எனர்ஜியின் மூத்த பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் வழங்கி பாராட்டினர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய காவலர் நினைவு தினத்தை ஒட்டி காவல்துறையினர் சார்பில் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் நட்புறவை ஏற்படுத்தும் விதமாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாரத்தானை திருத்துறைப்பூண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மினி மாரத்தான் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி வேலூர் பாலம் வரை சென்று மீண்டும் புதிய பேருந்து நிலையம் வந்தடைந்தது. மினி மாரத்தானில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ராயம்பாளையம் ஐயன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி பழனியம்மாள். இவர் அருகில் இருக்கும் சங்கமாங்குள கரையில் தனது மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது முட்புதருக்குள் மறைந்திருந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பழனியம்மாளை தாக்கி அவரது காதுகளை கீறி ஒரு சவரன் தங்க கம்மலை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை ஏடுகள் குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் குரட்டை விட்டு தூங்கியும் வாட்ஸ்அப்பில் குறுந்தகவல் அனுப்பியும் தங்கள் பொறுப்புணர்ச்சியை காட்டிய அதிகாரிகளின் செயல் பொதுமக்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லிமலை மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் கொல்லிமலையின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் கொல்லிமலை சோளக்காட்டிற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள 15 மற்றும் 22 கொண்டை ஊசி வளைவுகளில் மூங்கில் மரங்களும் சாலையில் சாய்ந்து விழுந்தன. இதனால் காரவழி சோளக்காடு பாதையில் போக்குவரத்து ஏற்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலை மற்றும் வனத்துறையினர் சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஓமலூர் அருகே காமலாபுரம் கிராமத்தில் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆர்சி செட்டிப்பட்டி காமலாபுரம் ரவுண்டானா பகுதியில் பாலம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் காமலாபுரம் பகுதியில் பணிகள் துவங்கிய நிலையிலேயே நிறுத்தப்பட்டு இணைப்பு சாலைகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதோடு விபத்துகளும் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் லோடு ஏற்றி வரும் வாகனங்கள் அடிக்கடி சாய்ந்து விபத்திற்குள்ளாவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதேபோல கரும்பு லோடு ஏற்றி வந்த டிராக்டர் கரும்புடன் சாய்ந்துள்ளது. இதன் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தேசிய நெடுஞ்சாலை இணைப்பு சாலைகளை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகளுக்கான 6 தற்காலிக ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநகராட்சி நிர்வாகம் முதல் முறையாக பொது விளம்பரம் செய்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் மாண்டச்சேரி பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் இவர்களுக்கு தொகுப்பூதியமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்காலிகமாக இந்த ஆசிரியர் பணிகளில் சேருவோருக்கு பணி நிரந்தரம் கோர இயலாது என்ற அறிவிப்பையும் மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. புரட்டாசி மாதத்தில் கோழி இறைச்சி விற்பனை சரிந்து கடந்த மாதம் உயிருடன் 1 கோழி 90 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் புரட்டாசி மாதம் முடிந்தவுடன் கறிக்கோழி விலை சில நாட்களில் வேகமாக உயர்ந்து உயிருடன் 1 கோழி 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இருப்பினும் அதிக அளவு கோழிகள் தேக்கமடைந்ததால் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் இன்று கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் அதிரடியாக விலையை 1 கிலோ 15 ரூபாயை குறைத்தனர். இதனால் உயிருடன் 1 கோழி இன்று 92 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறையில் 1 இறைச்சி கிலோ 140 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வரும் நாட்களில் கறிக்கோழி விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஈரோடு மாவட்டம் தும்பம் மலைப்பாதையில் சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உடும்பு ஒன்று உயிரிழந்துள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டுரிமை, உடும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள் வசிக்கின்றன. இந்நிலையில் தும்பம் மலைப்பாதை 26வது கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையோரம் இறந்து கிடந்த உடும்பை பற்றி தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் உடும்பின் உடலை மீட்டு விசாரணை செய்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் வெப்பச்சலனம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது. நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, திட்டச்சேரி, திருமருகல், கீழ்வேலூர், கீழையூர், திருப்பூண்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பல இடங்களில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்கு உள்ளானர். பழனியை அடுத்த வாலசமுத்திரம் பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு இடையூறாக ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பேரூராட்சி ஊழியர்கள் சுகாதார வளாகம் முன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த சாவடி கட்டடத்தை இடித்து அகற்றினர். அப்போது சிலர் எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர்களை அப்புறப்படுத்தியதை அடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மயிலாடுதுறையில் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் சுவாமி காவிரியில் எழுந்துள்ளாமல் கோவில் திருக்குளத்திலேயே தீர்த்தவார நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேல முதல் தெருவைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் அறிவாளல் தாக்கிவிட்டு 4 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளார். சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் டீக்கடை மற்றும் பெட்டிக்கடைக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை தும்பிக்கையால் கடையை இடித்து சாய்த்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் சுற்றித் தெரியும் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 60 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புகையிலை கடத்திய கோட்டார் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை கைது செய்த வடசேரி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் வசித்து வரும் ஆசிரியர் கார்த்திக் என்பவர் வீட்டுக்குள் பட்டப்பகலில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பீரோவை உடைத்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வடமலை மணக்காட்டில் 2020-21 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை பாரபட்சமின்றி வழங்கக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 24 விவசாயிகள் மீது பிரிவு 143 கீழ் சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்டுதல், 341 கீழ் அனுமதியின்றி தடுத்து வைத்தல், 261 கீழ் நோய் பரவும் என்றும் தெரிந்தும் கூட்டத்தை கூட்டுதல் மற்றும் 270 கீழ் உயிருக்கு ஆபத்தான நோயை பரப்புதல் ஆகிய 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்தில் வழக்கமான முன்னுரிமை பட்டியல்படி பதவி உயர்வு வழங்காததை கண்டித்தும் மொழிவாரி முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வட்டார கல்வி அலுவலரை கண்டித்து திருத்தணி மாவட்ட கல்வி அலுவலகம் முன் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்த அரசன்குடி சோதனைச் சாவடி அருகே லாரி ஒன்று சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது விருத்தாச்சலத்திலிருந்து சேலம் நோக்கி சென்ற மினி லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது மோதியதில் மினி லாரியில் தீப்பற்றி எரிந்தது. இதில் மினி லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து சிறுபாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விபத்தில் இறந்தது மினி லாரி உரிமையாளர்
ராஜா முகமது என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கேசி பேங்க் தெருவைச் சேர்ந்தவர் பாரதி. இவர் இரவு கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இரண்டு சக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த அடையாளம் தெரியாத இரண்டு பேர் விலாசம் கேட்பது போல் அந்த பெண்ணின் கழுத்திலிருந்த 5 பவுன் தாலிச்செயினை அறுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் பகுதியில் பள்ளி மாணவர்கள் பேருந்துகளில் தொங்கியபடி பயணம் செய்து வருகின்றனர். இப்பகுதியில் இருக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்துகளையே நம்பியுள்ளனர். போதிய பேருந்துகள் இல்லாததால் பள்ளி முடிந்து ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்வதை தடுக்கவும் அதிக பேருந்துகளை இயக்கவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.